இன்டர்காஸ்ட் மேரேஜ் அப்படின்றப்போ நிறைய வித்தியாசங்கள் வரும், அதுவும் கல்யாணத்தில் நிறைய ரிச்சுவல்ஸ் வரப்போ இன்னும் அதிகமாக வரும்ல, அதெல்லாம் எப்படி சார்ட் பண்ணுங்க? இல்லை, நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மேரேஜே எந்த ஆரம்ப கேள்வியே, சரி இவங்க ஸ்டைல் கல்யாணமா எங்கள் ஸ்டைல் கல்யாணமா, இதுதான் எல்லா வீட்லேயும் வர ஒரு இது. எனக்கு சின்ன வயசுலேருந்து எங்கள் ஸ்டைல் எப்படின்னா, அப்பா மடியில் உட்காந்து கன்னிக்காதானம் பண்ணுறது தான் ஸ்டைல். இவங்க ஸ்டைலில் ரெண்டு பேரும் நின்றுக்கிட்டு நடுவில் இந்த துண்டை போட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இதில் எதை பண்ணலாம், நாயுடு வெட்டிங் பிராமின் வெட்டிங், ஸோ இப்படி தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நாங்கள் ரொம்ப யோசித்து எனக்கு இது தாண்டா வேணும், எனக்கு இது வேணும்னு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பேசி, அப்புறம் சரி எல்லாருமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு நாங்கள் எங்கள் இவர்கிட்ட வாதியார்கிட்ட கேட்டோம், என்ன பண்ணலாமா அப்படின்னு கேட்டோடனே அவர் சரிம்மா மிக்ஸ் பண்ணலாம். தெரியும் கூசாரி, அவர் வந்து கோவிலில் இருக்கிறவருடா, சாஸ்திரின்னு சொல்லுவாங்க, சாஸ்திரி மாமா இல்லை வாதியார். மொத்தத்தில் அவர் ரொம்ப கன்சிடரேட்டாக எங்கள் ரெண்டு சைடும் ஹாப்பியாக இருக்கிற மாதிரி, இப்போ எங்கள் சைடு கல்யாணமும் நடந்தது, இவர் சைட்லேயும் நடந்த மாதிரி இருந்தது. இது வந்து இப்போ இன்டர் ரிலீஜன் அப்படின்னா வேற ஒரு டைப் ஆஃப் ஃபுல்லா வேற ஒரு டைப் ஆஃப் வெட்டிங் மாதிரி மொத்தமா மாத்தணும். இது எங்களுக்கு ஒரே இதா ஒரு பெசிட்ல முடிச்சிட்டோம், நடுவுல ஒரு கோட போட்டு. ஆமா, நடுவுல ரெண்டு பேரும் அது கன்வின்ஸ் ஆகிறது ஓகே, பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்றது முக்கியமா, ரிலேட்டிவ்ஸ் கன்வின்ஸ் பண்றது இன்னும் டஃபா இருந்திருக்கும்ல. ரிலேட்டிவ்ஸ் நம்ம எங்க கன்வின்ஸ் பண்ணோம், கன்வின்ஸ் ஆளால பேரண்ட்ஸ் கன்வின்ஸ் பண்ணா போதும் இருக்கிற உண்மை எனக்கு. நம்ம ரிலேட்டிவ் நீங்களே சொல்லுங்க, எங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம், அவங்க அப்பா அம்மா எனக்கு முக்கியம், மத்தவங்க என்ன நினைச்சா எனக்கு என்ன பிரச்சனை. ஆனா ரெண்டு பேர் அப்பா அம்மாவுமே நாங்க சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைச்சாங்க. இந்த இடத்துல அவங்களும் அவங்க வந்து இப்படி பண்ணிக்கிறியா, சரி ஓகே பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ அவங்க ஸ்டைலா, சரி ஓகே நோ ப்ராப்ளம் பண்ணிக்கோ அப்படின்னு. பட் இது வந்து நான் இப்போ அவங்க வீட்டுக்கு போறதுனால மாங்கல்யம் வந்து அவங்க ஸ்டைல தான் போட்டிருக்கோம். பட் தென் கல்யாணம் வந்து ரெண்டு பேர், இப்போ எங்க அப்பாவும் ஹாப்பி, நான் அவர் மடியில உட்காந்து என்ன அவர்கிட்ட கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி, இவங்க அம்மாவும் நடுவில் அந்த தேரை போட்டோம், அதை இறக்கி கல்யாணம் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. ஸோ கல்யாணம் எல்லாரும் ஹாப்பி, கல்யாணத்தில் எல்லாருமே ஹாப்பி. நீங்கள் வந்து தாலி கட்டுறப்ப கண் கலங்கி அந்த ஒரு எமோஷ்னல் ஸ்டேஜ் எப்படி இருந்தது? ஐயோ ரொம்ப, சரி நீங்கள் நினச்சி பாருங்க, அந்த இடத்துல எனக்கு ஒரு ஒரு மொமெண்ட்டுமே வந்து அந்த கெட்டி மேலே வாசிச்சுட்டே இருக்காங்க. நாங்கள் உள்ள மண்டபத்துக்குள்ளே வரும்போது வாசிக்கிறாங்க, அந்த என்கேஜ்மெண்ட் நடக்கும் போது வாசிக்கிறாங்க. ஸோ எல்லா டைம்லையுமே அது பண்ணும்போது கடைசியாக அந்த மெயின் மொமெண்ட் வந்து தாலி கட்டுறோம், இவருமே மாமா கட்டு அப்படின்னு ஒன்றே அவர் கட்டலை, கட்டவா அப்படின்னாரு, கட்டுடா, அப்படிதான் அந்த மொமெண்ட் இருந்தது. சுற்றி எல்லாருமே எமோஷனலாக, அவங்க அம்மா என் கண்ணு முன்னாடி நின்றுட்டு ப்ரே பண்ணுறாங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, நாங்களும் நினச்ச அந்த ஒரு விஷயம் நடக்கும்போது பயங்கர ஹாப்பி. ஆனால் மைண்டில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன ஓடிட்டு இருந்ததுன்னா, எங்கள் ரிலேட்டிவோட கல்யாணத்தில் அப்படி தான் தாலி கட்டிட்டாங்க, ரெண்டு பேர் ஃபேஸும் தெரிகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இல்லை, மேரேஜ் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது ஒரே பிரச்சனை. இந்த கதையை நாங்கள் பத்திரிக்கை கொடுக்கும்போது சொன்னாங்க,